அதர்மத்தின் வழி போவாயேயானால், தர்மத்துக்கு மாறான செயற்பாடுகளை செய்வாயேயானால், நீ ஒரு வாழ்வெட்டு வீரனாக மாறி கனபேரை வெட்டுவாயேயானால், அதை இப்போ நம்ம சேர்க்க வேணும். ஏன்னா இன்றைக்கி அதுதான் தேவைப்படுகிற ஒன்று, எங்கேருந்து வந்தேன்னு தெரியவில்லை. அப்படியான செய்கைகளுக்கெல்லாம் உட்படுவேயானால் காளியினுடைய வாழ் உன்னுடைய கழுத்தை பதம்பாக்காமல் விடாது. வெட்டிக்கொண்டே இருக்குதான் பாருங்க, கொலை தொழில் செய்து கொண்டே இருக்கிறாளாம் அந்த காளி என்று இந்த வடிவத்தை படைத்தவர்கள் காட்டுகிறார்கள். அப்படியே அந்த வாழை பார்த்தீங்கன்னா வாழுக்கெல்லாம் ரத்தம் சொட்டுவது போல் அமைக்கப்பட்டிருக்கும், அப்படியே வழிஞ்சிருக்கும். இங்கே கழுத்தை அப்படியே தூக்கணும், இப்படி இருப்பார். அப்போ இந்த ரெண்டு கரங்களுக்குள்ளேயும் காட்டியிருக்கிற அந்த அடிப்படை தத்துவம் வந்து நமக்கு கொஞ்சம் பய உணர்வை கொடுத்து, ஏன்னா பயபக்தின்னு தான் பெயர் வைத்தார்கள். அந்த பய உணர்வை நமக்கு இது தேவைப்படுகின்ற ஒன்று தான். இப்போ பய உணர்வு வேண்டும். இன்றைக்கி பய உணர்வு இல்லாததுனால தான் அதர்மம் போய்கொண்டிருக்கிறது. ஒரு காலகட்டத்திலே இங்கே ஒரு பய உணர்வு இருந்தது. அந்த பய உணர்வினாலே எல்லாரும் ஒரு ஒழுக்கத்துக்குட்பட்டவர்களாக மாறினார்கள். அது பலவந்தமாக செய்யப்பட்டிருந்தாலும் அவர்களை மாற்றி எடுத்தது என்பது ஒரு முக்கியமான விடயம். அப்போ அந்த ஒரு பயம் தேவை. அப்போ இது இந்த காட்சியை நாம் இந்த வாழை மீன் பார்த்தோன்னா, ஐயோ காளி பொண்டாதால் நம்ம வெட்டிடுவாள். அப்போ நம்ம வெட்டிடுவாளன்னு யார் பயப்பட வேணும்? மனதுக்குள்ளே அசுத்தமாயை வைத்திருக்கிறவன் தான் பயப்பட வேண்டும். அவன் சுத்தமாயை வைத்திருக்கிறவன் இதை இட்டு பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. ஏன் தேவை கிடையாதுன்னு அடுத்தது பாருங்க, அடுத்த வழக்கரத்தை அடுத்தது பாருங்க, அபயகரம் காட்டுகின்ற ஒன்று இருக்கிறது. அபயகரம் காட்டு, பயப்படாதே. இந்த வலப்பக்கம் முழுவதும் நல்வினையாளருக்குரியதாகவும் இடப்பக்கம் முழுவதும் தீவினையாளர்களுக்குரியதாகவும் தான் இருக்குது. இடப்பக்கத்தில் தான் கத்தி, கோடாரிகள், ஆயுதங்கள் எல்லாம் இருக்குது, வன்முறை சின்னங்கள் இருக்கின்றன. இந்த வலப்பக்கத்தில் அபயகரத்தை காட்டுவாள் தேவி. ஏன் அபயகரத்தை காட்டுவாள்? நல்ல சிந்தனை உள்ளவனுக்கு அந்த அபயகரம் போதும், மற்ற கரங்கள் எல்லாம் மறந்துவிடும். அபயகரத்தை மட்டும் அவன் நினைப்பான். அம்பிகை காளியானவள் நல்லவர்களுக்கு எப்பொழுதுமே ஆசீர்வாதம் பண்ணி அபயம் கொடுக்கிறவள் என்பதை அந்த காட்சி காட்டிவிடும். அவை காளியினுடைய தோற்றம் என்று சொல்லப்படுவது இந்த அம்பிகையினுடைய தோற்றங்களுக்குள்ளே நமக்கு கொரூடமான ஒரு தோற்றமாக தென்பட்டாலும் அதுக்குள்ளே நிறைய தத்துவங்களை படைத்திருக்கிறார். இப்போ அந்த காளிமாதேவியினுடைய அந்த கோர வழிபாட்டு முறை வடநாட்டிலேயே கூட மாறிவிட்டது. நான் எதாவது சொல்கிறேன், கண்ணை வழிபாடு, கொற்றவை தெய்வத்தினுடைய வழிபாடுகள் எல்லாம் மாறி 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 மாரியம்மனுக்குள்ளே வந்தது போல் இந்த காளி வரை அந்த காளியினுடைய அந்த பிரார்த்தனை முறையும் காளி அம்மனாக மாறி இப்போ அங்கே மாற்றத்துக்குள்ளாகி அந்த கோர வடிவமான காளியினுடைய தோற்றத்தையே வேறொரு வடிவத்திலேயே மாற்றி வைத்து வழிபடுகிற ஒரு முறை அங்கே உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. நம்முடைய ஆலயங்கள் நம்முடைய நாட்டிலே கூட சில தோற்றங்களை நாம் வன்முறை தோற்றங்களாக வைத்து வழிபட்டிருக்கிறோம். அந்த வன்முறை தோற்றங்களுக்கு காரணம் இதுதான், வேறொரு காரணம் அல்ல. அந்த வன்முறை தோற்றம் வன்முறையாளர்களுக்காகத்தான். வன்முறையிலே ஈடுபட்டால், வன்முறையான செயல்பாடுகளுக்குள்ளே நீங்கள் போனால், அவர்களுக்கு தான் அந்த செயல்பாடு. இன்றைக்கி வன்முறையினுடைய உச்சத்தில் நாம் இருக்கிறோம் அல்லவா. ஆறு வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்பட்டால் என்கிற செய்தி நமக்கு என்ன தித்திக்கிற செய்தியாக அது இல்லையே. செந்தமிழ் அந்த தேனிலும் இனிய தமிழ் என்றெல்லாம் சொல்லுகின்ற அந்த மொழியிலே பிறந்தவர்கள் நாம், உயர் கலாச்சாரத்துக்கு உட்பட்டவர்கள் நாம். அந்த உயர் கலாச்சாரத்துக்கு உட்பட்டவர்கள் பார்க்கிற செய்திகளாக இப்போ நமக்கு கிடைக்கிறது. படசாலை மாணவி கற்பழித்து கொல்லப்பட்டாள், வயோதிபமாவது பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டார். ரொம்ப கேவலமான ஒரு நிலப்பாட்டிலே நாம் இன்றைக்கி நாம் போய்கொண்டிருக்கின்றோம். அப்போ இது வன்முறையாளர்கள். இந்த வன்முறையாளர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டுமா என்று கேட்டால், என்னை பொறுத்தமட்டிலே ஒரு துளி அளவு தன்னும் இரக்கம் இவர்கள் மீது காட்ட வேண்டியது இல்லை. அப்போ இதுக்கு என்ன மருந்துன்னா, காளி ட்ரீட்மெண்ட் தான் சரி. அந்த காளியினுடைய தோட்டத்தில் காட்டப்பட்ட ட்ரீட்மெண்ட்னா இவர்களுக்கு சரி. அல்லாவிட்டால் ஒரு பெரிய சமூகத்தையே அழித்து முடிக்கின்ற ஒரு தன்மை இருக்கின்றது. நல்லவர்களை பொறுத்த மட்டிலே பயப்படுகிறார்கள். ஏதோ எதுக்குள்ளேயும் போய் சொல்லுவதற்கு பயப்படுகிற, அது சரியா பிழையா என்பது ஆராய வேணும். ஆனால் உண்டு, பயம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. இந்த காளியினுடைய தோட்டத்தை சொல்லி கொண்டிருக்கிற நேரத்தில் இன்னொன்று சொல்லுவேன். இந்த குடுகுடுப்பக்காரர்கள் என்று முந்தி இருந்தார்கள், இப்போ காடே இல்லை இங்கே. அந்த குடுகுடுப்பக்காரர்கள் நானே பார்த்துருக்கிறேன், இரவு சரியாக 12 மணிக்கு தான் சுடலைக்கு போவான். இரவு 12 மணிக்கு சுடலைக்கு போய் அந்த சுடலை சாம்பல்களை எல்லாம் அள்ளி எல்லாம் பூசிக்கொண்டு அந்த குடுகுடுப்பை அடிச்சுன்னு வந்து அந்த குறி சொல்ல புறப்பட்டு வருவார்கள்.
பெரும்பாலாகவும் அந்த சொல்லப்பட்ட குறிகள் சரியாக இருக்கிறது என்பது மக்களுடைய கருத்தாக அந்த காலத்திலே இருந்தது. ஆனால் குறி சொல்ல போகிறோம், 12 மணிக்கு சுடலைக்கு போகிறான்னா மனதுக்குள்ளே பயம் உள்ளவன் போக முடியுமா? அப்போ இந்த பயத்தை நாம் ஒதுக்கி விடவன் அதான் வீரம். இந்த வீரம் என்று நாம் சொல்லுகின்ற ஒரு வகை, நேற்றொன்று சொன்னேன், பொறிவாயில் 5 என்று சொல்லி அதை வென்றான் தன் வீரமே வீரம் என்பது ஒரு கட்டம். அடுத்தது பய உணர்வு என்பது வர, எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவான், சும்மா ஒரு பட்டாசு வடியை போட்டாலே நின்று ஆடுவான், அப்படியான அந்த உணர்வு இருக்கக்கூடாது. அந்த பய உணர்வு இல்லாத ஒரு தன்மைதான் வீரம். அடுத்த இன்னொரு கோணத்திலே பார்த்தால் அந்த வீர உணர்வு இருக்க வேணும். சும்மா சாயங்காலம் ஆயிட்டுன்னா, 6 மணி ஆயிட்டுதுன்னா பெரும்பாலும் பிள்ளைகள் வளவினுடைய பின்பக்கத்தில் போகமாட்டார்கள். பயம், அதுவும் பொம்பளை பிள்ளைகள்னா சொல்லவே தேவையில்லை. 6 மணிக்கு பிறகு பின்னாலே போக வேண்டி இருக்குன்னா இப்போ எல்லாம் அதுக்கும் தேவையில்லை. ஏன்னா அந்த காலத்தில் 5 பிறப்பு காணியில் வீட்டை கட்டினா, முன்னுக்கு வீட்டை கட்டினா, பின்னுக்கு கொண்டு போய் பாத்ரூமாக வச்சா, மனசெல்லாம் கழிக்கிறோன்னா பின்னுக்கு தான் போகணும். அப்போ இங்கே இருந்து அங்கே நடக்க வேணும், விஞ்ஞானபூர்வமாக அமைச்சான். 5 பிறப்பு காணியில் முன்னுக்கும் பின்னுக்கும் ஒரு நாளைக்கு 5 தடவை நடந்தால் அதே நல்ல எக்ஸசைஸாக போச்சு. அதான் நான் நேற்று சொன்னது போல், 104 வயது நிரம்பிய ஒரு முதியவர் பார்த்தால் திடகாத்திரம் மிக்க ஒரு இளைஞனாக நமக்கு காட்டுகிறார். நாம் எல்லாம் நோயாளிகளாக மாறிவிட்டோம். அதுக்கு காரணம் நம்முடைய பழக்க முறைகள்தான். இப்போ அப்படி தேவையே இல்லை. இப்போ என்ன தேவை, வீட்டுக்குள்ளேயே அதுவும் சாப்பாட்டறைக்கு பக்கத்திலேயே பாத்ரூம் கட்டி விட்டார்கள். எங்கே போச்சு நம்முடைய வீட்டமைப்பு கலை என்பது எனக்கு தெரியவில்லை. அமைத்து விட்டார்கள். இதெல்லாம் ரொம்ப பிழையான ஒரு தவறான சுகாதார பண்பாட்டுக்கு பிழையான ஒரு அமைப்பு முறையிலே போகிறது. ஆனால் கேட்டால் இருக்கிற காணிக்குள்ளே தானே வீட்டை கட்ட வேண்டும் என்கிற ஒரு நிலை வந்து விட்டது. ஜாழ்ப்பாணத்தில் இன்னும் அப்படி ஒரு நிலை வரவில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா இங்கே நமக்கு நிலப்பரப்பு இருக்கிறது, மக்கள்தான் இல்லை. நிலப்பரப்பு இருக்கிறது, மக்கள்தான் இல்லை. அப்போ இங்கே நல்ல காற்றோட்டமாக வீடுகளை அமைக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட நகரப்புறத்துக்குள்ளே வந்து அடைய வேண்டும் என்று புறப்படுகிற பொழுது தான் இந்த சுகாதார கேடுகள் வருகின்றது. இப்போ பின்னாலே வீட்டினுடைய பின்பக்கத்தில் போகிறோன்னா அப்போ தான் இந்த பிள்ளைக்கு அந்த பாட்டியினுடைய ஞாபகம் வரும். போ, பாட்டிகிட்ட போய், பாட்டி என்னோட இருக்க பின்னால் வான்வான். 6 மணிக்கு பிறகு பின்னால் போகிறதுக்கு பாட்டி தேவைப்படும். ஆனால் 12 மணி மத்தியான நேரத்தில் பாட்டியை தான் போய் 90 கவனமாக இருந்துவாள். அப்போ அந்த தோற்றம், அந்த பாட்டிக்கு 6 மணிக்கு பிறகு பயம் இல்லை, பயம் இல்லாமல் போகிறாள். இதை இளம் சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த துர்க்கையினுடைய வழிபாட்டு முறைகளிலே நாம் துர்க்கை அம்மனை வழிபடுகின்ற பொழுது நாம் கேட்க வேண்டிய முதலாவது விஷயம் மனோபலம் என்று சொல்லப்படுகிற ஒன்று. அந்த மனோபலம் என்பது வீரம். வெறுமனே தயவு செய்து ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள், அடிபடுறது, சண்டை பிடிக்கிறது, வாழ்வெட்டுறது, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கல்லறியறது, இது அல்ல வீரம். இது ஒரு கோலை செய்கிற காரியம். அந்த கோலத்தன்மை உள்ளவன்னா இந்த காரியங்களை எல்லாம் செய்வான். ஒரு வீரன் நேருக்கு நேரே நிற்பான். நாம் சங்க இலக்கியங்களிலே புறநாட்டு பாடல்களிலே எல்லாம் பார்க்கிற பொழுது பார்க்கிறோம் அல்லவா, ஒரு தாய் கதறுகிறாள். அந்த தாய்க்கு வந்து சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள், உன் மகன் புறமிது விட்டு ஓடினான், அதனாலே இறந்து விட்டான் என்று சொன்ன உடனே அந்த தாய் கதறுகிறாள். ஏன் கதறுறாள், மகன் செத்து விட்டானே நமக்கு கொல்லி வைக்கிற காலி இல்லை என்று அசத்தா? இல்லை, என்னுடைய முலை அருந்தியவன் கோழையா, என்னுடைய முலை அருந்தியவன், என்னுடைய முலையிலே இருந்து வருகின்ற அந்த உதரத்தை பாலாக்கி கொடுத்தேன், அந்த பாலை குடித்தவன் என்னுடைய மைந்தன், அவனை யுத்தகலத்துக்கு அனுப்பி வைத்தேன், அவன் புறமுதுகிட்டு ஓடினானா? அதுதான் அந்த தாயினுடைய அந்த கவலைக்கு காரணம். அப்படி அவன் புறமுதுகிட்டு ஓடியிருப்பானே, ஆனால் அவன் குடித்த அந்த முலையை நான் அறுப்பேன் என்று சொல்லி அவ ஒரு வாழை எடுத்துகிட்டு போறா. பாருங்க, தமிழனுடைய வீரம், அதுவும் தமிழ் பெண்ணினுடைய வீரம். இன்னைக்கு நம்முடைய பெண்களுடைய வீரம் எல்லாம் எங்கேயோ காணாமல் போயிடுச்சு. எல்லாம் இந்த சின்னத்திரை பார்க்குறதும் அது இதுன்னு போய் எல்லாம் அழிஞ்சு குடிச்சுவரா போகிற நிலைக்கு வந்துட்டுது. இதெல்லாம் வேதனை தருகின்ற விடயங்கள், ஆனால் நிச்சயமாக சிந்திக்கப்பட வேண்டிய விஷயங்கள். அதுவும் நல்ல நேரத்திலே சக்தி வழிபாட்டை நடத்தி கொண்டிருக்கிற இந்த காலத்திலே தான் இந்த சிந்தனை தேவை என்று நான் கருதுகின்றேன். இந்த தாய் வாழை எடுத்துகிட்டு போகிறா, யுத்தகலத்துக்கு போகிறா, போயிட்டு அங்கே ஒவ்வொரு உடம்பாக தட்டி தட்டி பார்க்குறா தன்னுடைய மகனை. அவனுடைய மகன் இருக்கிறான், அப்படியே தட்டி பார்க்குறாள். எதை தட்டி பார்க்குறாள், முதல் முதுகு பக்கமாகத்தான் தட்டி பார்க்குறாள். ஏன்னா புறம் முதுகிட்டு ஓடி இருந்தால் இந்த அம்பு முதுகிலே ஏறி இருக்கும். ஆகவே அந்த அம்பை பார்க்குறாள். பார்த்தால் முதுகுப்புறத்திலே காயமில்லை, அந்த அம்பு மார்பிலே பட்டு
அவன் இறந்திருக்கிறான். பார்த்த உடனே அந்த தாயினுடைய கண்ணீர் எல்லாம் மறைகிறது, ஆனந்த கண்ணீராக மாறியது. சோக கண்ணீராக போனவளும் ஆனந்த கை, நான் ஒரு வீரனைத்தான் மகனாக பெற்றிருக்கின்றேன், ஒரு வீரனுக்குத்தான் நான் என்னுடைய முறையினாலே பால் ஊட்டியிருக்கின்றேன் என்கிற அந்த தாய், அந்த வீர தாயினுடைய வரலாறு நம்முடைய தமிழர்களுடைய சொத்து. இன்னைக்கு யார் படிக்கிறார்கள்? இப்படிப்பட்ட இலக்கியங்கள் இருக்கிறது என்பதை நம்முடைய இன்றைய இளம் சமுதாயத்துக்கு தெரியுமா? அல்லது இன்னொரு பக்கம் சொன்னால், யாரும் கோவிக்க வேண்டியதில்லை, இதையெல்லாம் கற்றுக் கொடுப்பதற்கான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஒன்றுமே இல்லை, வெறும் புத்தக பூச்சிகளாக மாறி இந்த புத்தகத்தில் கிடக்கிறத கூட ஒழுங்காக சொல்லிக் கொடுக்க முடியாத தன்மை படைத்த ஒரு கல்வியை நோக்கி நாம் போகின்றோம். இப்போ வீரம் என்பது அதுதான் பாருங்க, வீரம் என்பது அந்த மனோபலம் என்று சொல்லப்படுகிற நெஞ்சுறுதியை குறிக்கின்ற ஒன்று. ஒரு சோழ மன்னன் இருந்தானாம். அந்த சோழ மன்னன் எதற்குமே வளையாத ஆள், எப்போ பார்த்தாலும் நிமிர்ந்த நடையெல்லாம் போவானாம், அவ்வளவு வீரம். இது இருமாப்பு என்று கூட சில பேர் சொல்லுவார்கள். அந்த இருமாப்பு தேவையான இருமாப்பு தான். நாம் ஏறுபோல் பீர்நடை என்று சொல்லுகிறோம் இல்லை, அந்த பீர்நடை நமக்கு வேணும். எப்போ அந்த பீர்நடை வரும் என்று சொன்னால், நெஞ்சத்தில் வஞ்சமில்லா சிந்தனை வர வேண்டும். அந்த நெஞ்சத்திலே வஞ்சமில்லாத சிந்தனைகள் உருவாகிற பொழுதுதான் அந்த பீர்நடை வரும். இந்த சோழன் அப்படியே அற்புதமாக விளையாத சோழன் வருகிறான். அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை தவழுகிற பருவத்தை அடைந்து விட்டால் இவன் அரண்மனைக்குள்ளே போகிறான். அரசியார் அப்படியே நிற்கின்றார். நிற்கிற பொழுது பார்த்தா இந்த குழந்தை தவண்டு வருகிறது. தந்தையார் அப்படி வந்து நிற்கிறான். அரசன், இந்த குழந்தை தவண்டு போன குழந்தை போய் காலிலே நிற்கிறது, இப்போ நாமன்னா என்ன செய்திருப்போம்? அங்கே அந்த குழந்தை தவண்டு வருகிற பொழுதே ஓடிப்போய் அந்த குழந்தையை தூக்கி வாரி அணைத்து முத்தம் கொடுத்து முத்தமலையினாலே அந்த குழந்தையையும் நினைத்து நாமும் இன்பம் கண்டு விட்டிருப்போம். அதான் குடும்ப வாழ்வு. இவன் என்ன செய்கிறானா, தங்கப்பாட்டினுடைய பொருள் பாருங்க, இவன் என்ன செய்கிறானா, அப்படியே நிற்கிறானா பாருங்க, பிள்ளை கீழே இருக்கு. அரசியார் அங்கே இருந்தார், ஓடோடி வருகின்றார். ஓடோடி வந்து என்ன செய்கிறார், தன்னுடைய அந்த மழலையை குழந்தையை தூக்கி அரசனிடத்திலே கொடுத்தாளாம். அரசன் அப்படியே அதை பெற்றுக்கொண்டு மனம் மகிழ்ந்தானாம். இந்த காட்சியினுடைய நுட்பம் நமக்கு விளங்க வேண்டும். என்ன நுட்பம்? குழந்தையை தூக்குவதற்கு கூட அந்த வளையாத சோழன் என்பது அதனுடைய பொருள். இதுதான் வீரம். அந்த வீரத்துக்கு விளக்கம் தேடி சும்மா கத்தி குத்து வாழ்ச்சண்டைகளோடு போகாதீர்கள். உண்மையான வீரம் எது என்று கேட்டால், மனோபலம் என்று சொல்லப்படுகிற அந்த வீரம், எதற்கும் வளையாத்தன்மை, அந்த நெஞ்சுறுதி, துணிந்த செயல்பாடு, அதுதான் அந்த வீரத்தினுடைய ஒரு அடிப்படையாக. யுத்தகலத்தில் கூட வீரத்துக்கு ஒரு இலக்கணம் படைத்தவன் தமிழன். யுத்தகலத்தில் கூட வீரத்துக்கு அதுவும் திருவள்ளுவர் தான் ஞாபகம் வருது, கைவேல் களித்தொடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியனாகும். ஒரு திருக்குறள், திருக்குறளை எடுத்தால் அது அப்படியே கோர்வையாக போயிடும் பாருங்க. இது ஒரு அற்புதமான ஒரு குறள், படைச்சருக்கு என்கிற அதிகாரத்திலே வருகின்றது. கைவேல் களித்தொடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியனாகும் என்று ஒரு சுத்த வீரனுடைய வீரத்தை குறிக்கின்ற ஒரு தன்மை. என்ன கைவேல் களித்தொடு போக்கு? களிறு யானை, கைவேல். இவன் ஒரு வேல்படை வீரன். அந்த காலத்தில் யுத்த காலத்தில் குதிரைப்படை, அந்த கவன் எறிப்படை, கெட்ட போல் வச்சு அடிக்கிறதுக்கு ஒரு படை வச்சுருந்தான் நான் சோழன். கவன் எறிப்படை என்ன அதுக்கு பேர். இப்படி கணக்க படைகள் இருக்கிறது. அதிலே ஒன்று இந்த திரைப்படை, வேல்படைன்னு சொல்லுவது, கையிலே வேல் வைத்திருக்கின்றான். இந்த வேல் வைத்த வீரனுடைய வீரம் எப்படி இருந்தது என்பதை நாளைய தினம் உங்களுக்கு தொடர்வேன் என்று கூறி, இன்றைய தினம் இந்த நிகழ்விலே பார்வையாளர்களாக இருக்கின்ற உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை கூறி, துர்க்கை வழிபாட்டினுடைய உச்சத்திலே நாம் இப்பொழுது இருக்கிறோம். இந்த காலம் நமக்கு புண்ணியமான காலம், இதை சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.